வியூவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் தான். சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ் பவர் எம் பை என் ஹோல் பவர் எம் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் என் பை எக்ஸ் பவர் எல் ஹோல் பவர் என் ப்ளஸ் எல் எக்ஸ் பவர் எல் பை எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் எல் ப்ளஸ் என் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல எக்ஸ் பவர் என் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து மேலே வந்து கொண்டு போகிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸில் இருக்கிறது மேலே போச்சு அப்படின்னா வந்து மைனஸில் வந்துடும். அதுதான் வந்து கான்செப்ட். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ப்ளஸ் எல் வந்து மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் எல்லு, இந்த இடத்துல ப்ளஸ் என் வந்து மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் என். அதை முதல்ல நம்ம பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் பவர் அப்படி போனோம் அப்படின்னா எக்ஸ் பவர் எம் இந்த என் வந்து போச்சுன்னா மைனஸ் என் ஹோல் பவர் எம் ப்ளஸ் என் அப்படியே வந்துடுமா. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ் பவர் n மைனஸ் இந்த எல் இந்த பக்கம் போச்சா மைனஸ் எல் ஹோல் பவர் என் ப்ளஸ் எல் அப்படியே வந்துடும். டாட் இந்த இடத்துல எடுத்துருக்கீங்க அதே கான்செப்டாக எக்ஸ் பவர் இந்த எல் இந்த என் வந்து மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் என் சொல்லி வந்துடும். அப்போ எல் எல் ப்ளஸ் என் வந்து அப்படியே வந்துடுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ இதை பார்க்கும்போது என்ன ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட் என்ன அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட் படி எழுதணும் அப்படின்னா வந்து எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் கான்செப்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதே தான் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏன்றது வந்து என் ஸ்கொயர் மைனஸ் பின்றது வந்து எல் ஸ்கொயர். அதுக்கடுத்து இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்ம் தான். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏன்றது வந்து எல் ஸ்கொயர் பீன்றது வந்து என் ஸ்கொயர் என் சாரி பீன்றது என்ன அப்போ அதனால் என் ஸ்கொயர் பி ஸ்கொயர்ன்றதுனால இப்போ கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பேஸ் வந்து சேமாக இருக்கனால எக்ஸ் வந்து நான் எக்ஸை ஒரே எக்ஸாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமேட்டாக வந்து இது எல்லாத்தையுமே வந்து மேலே இருக்கிறது எல்லா டேர்மையும் போடுறேன் போட்டு கேன்சலேஷன் பண்ண அப்படின்னு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிருது. இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். இப்போ அந்த எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறேன் ப்ளஸ் இது என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் ப்ளஸ் இந்த எல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து எம்மு எம்னு போட்டுக்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது எம் இது எம் இப்போ எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர். அப்போ எம்ன்றதான் வந்து நான் அந்த இடத்துல போட்டிருக்கேன் எம் ஸ்கொயர். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எம் ஸ்கொயரையும் இந்த மைனஸ் எம் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறேன். இந்த என் ஸ்கொயரையும் இந்த என் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறேன். இந்த எல் ஸ்கொயரையும் எல் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸ் பவர் எல்லா டைமும் கேன்சல் ஆச்சுமே ஜீரோ மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் பவர் ஜீரோட வேல்யூ வந்து நமக்கு ஒன் தெரியும். என்ன கான்செப்ட் அப்படின்னா எனி திங் பவர் ஜீரோட வேல்யூ வந்து ஒன்னு நமக்கு தெரியும். அந்த கான்செப்ட் படி தான் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இந்த ப்ராப்ளத்தை வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் பவர் எம் பை எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் எம் ப்ளஸ் என் எக்ஸ் பவர் என் பை எக்ஸ் பவர் எல் என் பவர் என் ப்ளஸ் ஒன் சாரி எக்ஸ் பவர் எல் பை எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் என் எல் ப்ளஸ் என் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல உள்ள டேர்மை வந்து அதான் கீழே இருக்க டேர்ம் வந்து மேலே கொண்டு போகிறோம். இப்போ இது வந்து மேலே கொண்டு போகும்போது ஏன்னா வந்து பேஸ் வந்து சேமாக இருக்கனால இது வந்து மேலே கொண்டு போகிறோம். இப்போ இது மேலே கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கிறது வந்து மேலே போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகிடும். அதை வந்து இந்த இடத்துலையும் மைனஸ் என் வந்திருக்கு. இந்த இடத்துல ப்ளஸில் இருந்த போகும்போது மைனஸ் எல் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து அந்த ப்ளஸ் என் வந்து மேலே போகும்போது மைனஸ் என்ன இருக்குது சாரி இந்த இடத்துல வந்து எம் இது எம் இந்த இடத்துல போகும்போது மைனஸ் எம் ஆயிருக்கு. ஓகேவா கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டு. அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதே ஃபார்மெட் தான் இருக்குது. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல ஏன்றது வந்து எம் பீன்றது என்ன இந்த இடத்துல வந்து ஏன்றது என்ன பீன்றது வந்து எல் இந்த இடத்துல ஏன்றது எல் பீன்றது வந்து எம் அந்த இதில் கொண்டு போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட் தான் நம்ம எடுக்கிறோம். அப்படி எழுதி முடிச்சக்கப்புறமேட்டா இப்போ இதில் இந்த எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த எல் ஸ்கொயர் இந்த எல் ஸ்கொயர் ப்ளஸ் தான் இருக்குது மைனஸ் இருக்குது கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸ்போர் ஜீரோவே எக்ஸ்போர் ஜீரோவில் ஒன் இதான் வந்து இந்த ப்ராப்ளம். இப்போ இந்த இடத்துல வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் தான் வந்து இந்த இடத்துல வந்து எழுதியிருக்காங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் சொல்லி கொடுத்துட்டு இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இது மேலே இருக்கிறத பார்க்கும்போதே இது வந்து என்ன ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். மேலே இருக்கிறது வந்து ஃபார்மலா யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்க்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட் தான் வந்து மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன். அப்போ இதில் வந்து ஏன்றது என்ன அப்படின்னா வந்து எக்ஸு பீன்றது வந்து ஒன்று. அப்போ மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து மேலே கிடைக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸ் மைனஸ் ஒன் கிடைக்கும் மேலே. அதுக்கப்புறமேட்டா இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா ஏன்றது வந்து நான் சொல்லிட்டு
அதுக்கு அடுத்தது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த x இன்ட்டு ஒன் வந்து x கிடைக்கும், அப்போ ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அப்போ மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல இங்கேயும் பார்த்துங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து த்ரீ வந்து காமனாக இருக்குது. இந்த இடத்துல த்ரீ காமனாக வெளியெடுத்துடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ப்ராப்ளம் பார்க்கும் நல்லா புரியும். இப்போ ப்ராப்ளம் போயிடலாம். நான் தான் உங்ககிட்ட சொன்னால இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த இதில் வந்து இங்கே இதை நம்ம எழுதணும், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா இது வந்து த்ரீயை வந்து காமனாக வெளில எடுத்தோம், ஏன்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ த்ரீ அதில் வெளியே காமனாக வெளில எடுத்தோம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லி கிடைச்சிது. பை கீழே வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணிடும், இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் வேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ராப்ளம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணும். எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் சொல்லி கொடுத்துருக்கேன். இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. மேலே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அந்த ஃபார்முலா போட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏன்றது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ், பீன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒன் கியூப்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பீன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்று. அப்போ அப்படின்றது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதை எழுதணும் அப்படின்னா வந்து நமக்கு என்ன எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட் ஒன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் சொல்லி கிடைக்கும். அப்போ மேலே இருக்கிறதும் இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மேலே என்ன மட்டும் தான் இருக்கும் அப்படின்னா வந்து மேலே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதில் த்ரீ காமனாக எடுத்துட்டோம்னா த்ரீ காம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன த்ரீ எக்ஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் நமக்கு கிடைக்குது. முன்னாடி நான் சொன்னதாக நடந்திருக்கு பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடுது. இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு நமக்கு த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் கிடைக்குது. இப்போதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். டூ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் சுருக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி டூ ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா தான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டூ வந்து காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ மேலே இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது டூ வந்து காமனாக இருக்கும். டூ வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இதில் வந்து டூ காமனாக எடுத்தோம் அப்படின்னா வந்து எயிட் டைம்ஸ் எயிட் டு சிக்ஸ்டீன் அப்புறம் ஒன் கிடைக்கும், ஒன் டூ டூ ஒன் கிடைக்கும். பை கீழே வந்து அப்படியே எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு பிரிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஏன்றது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ஃபோர் ஃபோருக்கு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் சொல்லி எழுதுறாங்க. மைனஸ் இதை வந்து பி ஸ்கொயர் எழுதணும் அப்படின்னா வந்து நைன் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா, இதை வந்து எயிட்டி ஒன் வந்து நைன் ஸ்கொயர் சொல்லி எழுதலாமா. பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைனும் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸையும் அப்படி எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து இது பார்க்கும்போது என்ன ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த டூ அப்படியே போட்டு ஏ ப்ளஸ் பின்றது என்ன அப்படின்னு ஏன்றது என்ன எக்ஸ் பின்றது வந்து நைனு சாரி ஏன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பின்றது வந்து நைனு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைனு சொல்லி வரும். அதான் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. பை வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் நம்ம கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் பை டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படியே கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா நம்ம இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது டூ வந்து காமனாக இருக்கீடை. இப்போ டூ காமனாக வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது வந்து நம்ம என்ன மேலே இருக்கிறது திரும்பி நம்ம எழுதலாம். மேலே இருக்கிறது திரும்பி நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வந்து மேலே இருக்கிறது எழுதுகிறோம். ஏன்னா வந்து அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஸ்கொயர் வந்து த்ரீ ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா, அதை வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். பை இந்த இடத்துல வந்து டூ காமனாக எடுத்துரு டூ காமனாக எடுத்துரு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ சொல்லி கிடைக்கும். மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஃபார்மேட் வந்து மேலே இருக்கிறது வந்து நம்ம ஃபார்முலா படி எழுதலாம் எப்படி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் எழுதலாம். அதனால தான் வந்து நான் அந்த இடத்துல பிரிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த டூ டூ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து மேலே இருக்கிறது வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதான் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன்றது வந்து எக்ஸ் பின்றது வந்து த்ரீ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. பை இந்த இடத்துல டூ டூ வந்து கேன்சல் ஆகிடுது. டூ டூ கேன்சல் ஆகி எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே கீழே வருது. இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகிடுது. நம்ம ஃபைனல் ஆன்சர் ஆகிடுச்சு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ தான் கிடைக்குது. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளத்தை ரிவைஸ் பண்ணிடுறேன். டூ எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் சுருக்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்கிறத பார்க்கும்போது வந்து டூ வந்து காமனாக இருக்குது. அப்போ டூவை வெளியே எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஃபோர் ஃபோர் மைனஸ் எயிட்டி ஒன் கிடைக்குது. பை கீழே இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுறோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த இதுக்கு வந்து எழுதுறோம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி எடுத்துரும் அப்படின்னா நம்ம நிறைய கேன்சலேஷன் பண்ணலாம். அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஃபோர் ஃபோர் ஏ ஸ்கொயர் எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா, அதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். எயிட்டி ஒன் வந்து பி ஸ்கொயர் எழுதணும் அப்படின்னா வந்து நைன் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாமா, அதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். பை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறமேட்டா இது பார்க்கும்போது என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பி ஏன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பின்றது வந்து நைன் அதில்
போட்டோம் அப்படின்னா வந்து ஏ ப்ளஸ் மீண்டும் எம்என்ஸ்பி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த எக்ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ்கொயர் ப்ளஸ் நைன் கேன்சல் பண்ணிடுறேன் காமன் இருக்கிறனால. அப்போ எனக்கு வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா 2 × x²−9/2x−6 கிடைக்குது. இப்போ இந்த x²−9 வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா வந்து x²−9 வந்து என்ன ஃபார்மெட் இருக்குது அப்படின்னா இது என்ன ஃபார்மெட்டுக்கு எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து a²−b²  ஃபார்மெட்டு எழுதலாம். ஏன் அப்படின்னா வந்து இந்த x-c வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி எழுதுகிறோம். அப்போ இதை எழுதணும் அப்படின்னா வந்து x²- இந்த 9 வந்து 3² சொல்லி எழுதலாமா பை இந்த இடத்துல வந்து இந்த கீழே என்ன காமனாக இருக்குது அப்படின்னா வந்து 2 வந்து காமனாக இருக்கா 2 வெளில எழுதுறோம் அப்படின்னா வந்து x-c கிடையாது. இந்த 2 கேன்சல் ஆகிட்டு x²-3² இது வந்து a²-b² a+b·a-b அந்த ஃபார்மெட் எழுதுறோம். a+b·a-b ஏன்றது வந்து எக்ஸ் பீன்றது வந்து 3 போட்டு பை வந்து x-c அப்படியே கீழே போட்டுக்கலாம். அந்த x-c கேன்சல் ஆகிடுது. x+3 தான் ஃபைனல் ஆன்சர். அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். x²+4y² = 4xy எண்ணில் எக்ஸ் ரேஷியோ ஒய் இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வந்து குரூப் 2A 2016 வந்து கேட்ட ப்ராப்ளம். இதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 2:2, 2:1, 1:2, 1:1, டி வந்து 1:4 சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா x·y என்றது இதுதான் வந்து நமக்கு அந்த கொடுத்துருக்க ஆப்ஷனு. இப்போ இந்த இடத்துல x·y என்னும்போது 2:1 எக்ஸ்ன்றது 2 y 1 x 1 y 2 x 1 y 2 x 1 y 4 இந்த மாதிரி வந்து நம்ம இதில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். LHS = RHS வரணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு வந்து 2, y 1 கொடுத்து இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்தேன். x²+4y² = 4xy இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2:1 சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, y வேல்யூ 1, 2:1 சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ எக்ஸோட 2 சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா 2²+4y 1 அப்போ 1² = 4 × x²2 y 1 அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் 2² வந்து 4+4 × 1 வந்து 4 தான் கிடைக்கும். 1² 1 4 × 4 வந்து 4 அப்போ சாரி 4 × 1 வந்து 4 அப்போ 4+4 வந்து நமக்கு 8 கிடைக்குது. இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா 4 × 2 வந்து 8 அப்போ 8 = 8 LHS = RHS LHS வந்து 8 வந்துச்சு RHS வந்து 8 வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்து LHS = RHS கிடைச்சதுனால இந்த இடத்துலையும் ஒரு ஆன்சர் இந்த இடத்துலையும் ஒரே ஆன்சர் இந்த இடத்துலையும் ஒரே ஆன்சர் வரணும். அப்படி வந்து கிடைச்சதுனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். 2:1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதான் வந்து கான்செப்ட் ஒரு இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து கொடுத்துருவாங்க. x²+4y² = 4xy சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு x·y சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ABCDன்னு சொல்லி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ABCDன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் கொண்டு போய் எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டில் கொடுத்துருது ஒய்டோட வேல்யூ செகண்ட் கொடுத்துருது அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். அந்த ரெண்டு ஆன்சருமே வந்து ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 8 அந்த மாதிரி வந்து ஈக்குவலாக LHS RHS ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா வந்து அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நீங்கள் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அப்போ இது ரெண்டு இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. இதுதான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் நமக்கு ஆன்சர் கிடைச்சது. இப்போ தான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை போயிட்டு இந்த இடத்துல வந்து 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்து செக் பண்ணுவேன். நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போது எனக்கு LHS = RHS வந்துருச்சு. அதனால் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து நம்ம இன்னொரு படம் பார்க்கலாம். படம் பார்க்கலாம். ABB = 4/5 BC = 15/16 எண்ணில் C²-A²/C²+A² இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து குரூப் 2A 2016 வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நமக்கு ஏவோட வழியும் சியோட வழி தெரிஞ்சது அப்படின்னாலே வந்து நம்ம இந்த இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஏ இந்த இதை கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ABB = BC அப்படியே போகிறேன். அப்போ இந்த பியும் பி வந்து கேன்சல் ஆகிடுது. இந்த கான்செப்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துங்க 4/5 = 15/16 சொல்லி எடுத்துங்க. இப்போ இதில் 15/16 எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இது 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 இதுவும் ஒன் டைம் இது வந்து 4 டைம் கேன்சல் ஆகிடுது. இது வந்து இதை கேன்சல் பண்ணி அப்படின்னா 1 டைம் இது வந்து 3 டைம் கிடையாது 5 × 15 அப்போ கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ வந்து 3 பி வந்து சாரி சி வந்து 4 சொல்லி கிடைக்குது. பி வந்து கேன்சல் ஆகிடுது. கான்செப்டெலாம் புரிஞ்சுக்கிட்டு அப்போ ஏ வந்து 3 கிடச்சி சி வந்து 4 கிடச்சி அதை கொண்டு போய் இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ C²-A²/C²+A² அதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. சீன்றது வந்து 4²-A வந்து 3 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 3² பை இந்த இடத்துல சியோட வேலை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சி வந்து 4 4² ப்ளஸ் ஏன்றது வந்து
த்ரீ அந்த த்ரீ ஸ்கொயர், ஏன்னா வந்து இந்த இடத்துல எல்லாமே ஸ்கொயர் போட்டுனா ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஃபோர் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன், மைனஸ் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன், பை இந்த இடத்துல ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் நைன், அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்டீனில் நைன் சப்ராக்ட் பண்ணோம் அப்போ செவன் கிடைக்கும், சிக்ஸ்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும். இப்போ தான் கான்செப்ட், கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ரிவைஸ் மட்டும் பண்ணிடுறேன். ஏ பை பின்னு சொல்லி நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிபிசின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரின் மதிப்பு கான்கன் சொல்லி கிடைக்கும். இது குரூப் டூ ஏ 2016 வந்து கேட்ட ப்ராப்ளம். இதுக்கு வந்து இந்த இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ஏட வழி பியோட சியோட வழி வந்து நமக்கு தெரியணும். அப்போ ஏட வழி சியோட வழி தெரியும், அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ பை பி ஈக்குவல் டு பிபிசின்னு சொல்லி போகிறேன். அப்போ ஏன்றது வந்து என்ன ஃபோர் ஃபோர் பை செவன் ஏ பை பி, அப்போ பி பை சின்னா ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன். இப்போ இதை கேன்சல் பண்ண ஒன் டைம்ஸ் கே இது வந்து ஃபோர் டைம்ஸ் கேன்சல் ஆகுது, இது வந்து ஒன் டைம்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் கேன்சல், ஃபைவ் டேபிள் இது வந்து ஃபோர் டேபிள் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து இப்போ இந்த இடத்துல அந்த கான்செப்ட் மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஎம் பி வந்து கேன்சல் ஆகிடுது, இந்த மேலே கான்செப்ட் பிஎம் பி கேன்சல் ஆகிடுது. அப்போ ஏசி மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏன்றது என்ன அப்படின்னா த்ரீ பின்றது சின்றது வந்து ஃபோர், சாரி சின்றது வந்து ஃபோர். அப்போ வந்து இந்த இடத்துல கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி சின்றது வந்து ஃபோர், ஏன்றது வந்து த்ரீ, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடச்சிரும். இவ்வளோ தான் கான்செப்ட். இதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் எப்படி தான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ மிஸ் பண்ண பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க.